மிதுன ராசினியர்களை மிதுனராசினியர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத கிரகம் ஆரம்பத்திலே ராசியிலேயே வீற்றிருக்கிறார் சுகபோக வாழ்க்கை நடத்துவதற்குண்டான சூழல் கிடைக்கும் இதுவரையும் எதிர்பார்த்து காத்திருந்த மன மகிழ்ச்சிக்கு குறைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய செய்திகள் இந்த மாதத்தில் உண்டு மாதத்தின் ஆரம்ப ஒரு வார காலகட்டம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் பண வரவுகளுக்கு குறைபாடுகள் இல்லை எடுத்த காரியம் எடுத்தபடி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுவதற்கும் வாகனங்களில் மகிழ்ச்சி வருவதற்கும் உற்றார் உறவினர்களை பார்த்து மகிழ்வதற்கும் பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் அடைகின்ற அனுகூலத்திற்கும் எந்த குறைகளும் இல்லை என்றாலும் கூட மாதத்தின் முதல் முதல்வாதத்திற்கு பிற்பாடு இந்த புதகரகம் அங்கிருந்து இடப்பெயர்ச்சியாகி மூன்றாம் இடத்திற்கு அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு கடகத்திற்கு வருகிறார் இருந்தாலும் தவறுகள் இல்லை நான்கு குடையவன் தன் ஸ்தானத்திற்கு பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வரவுகளில் இல்லாத பஞ்சமற்ற ஒரு மாதமாக இருப்பதை மிதுனத்தில் பிறந்தவர்கள் அடையாளம் காணும்படி இந்த மாதம் இருக்கும் அதேபோல் பிள்ளைகளின் மூலமாக பூர்வ ஜன்ம புண்ணியம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகின்ற மக்களின் உதவிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற அரசு அதிகார வர்க்கத்தினரை பயன்படுத்தி கொள்ளுகின்ற இப்படிப்பட்ட அனைத்து தரப்புகளுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுக்கரணம் ஆட்சி பெற்று பனிரெண்டில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அயன சயன புகழ் போகபாக்கியம் என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி வலுப்பெறுவது என்பதே இறை அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சென்றாலும் செல்லாவிட்டாலும் இறைவன் உங்களுக்கு வரம் கொடுத்துவிட்டார் வாழ்ந்து பாருங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த மாதம் ஒரு விளக்கமான மாதமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதேபோல் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கிரகம் கேதுவோடு சம்பந்தப்பட்டு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சில குடும்பத்திலே கணவன் மனைவி உறவுகளில் சலசலப்புகள் ஏற்படுவதும் விரயங்கள் ஏற்படுவதும் எதிர்பாராத செலவினங்களை சந்திப்பதும் உடல்நலக் கோளாறுகள் குற்றங்களை கண்டுபிடிப்பதும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் சற்று சிலருக்கு தவிர்க்க முடியாமல் இருக்கும் அதிலும் குறிப்பாக அடிப்படை ஜாதகத்திலே தசா புக்திகள் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் இதை தவிர்க்கும்படியாகவும் அடிப்படை ஜாதகத்திலே தசா புக்திகள் பலவீனமாக இருக்கும்படியாக இருந்தால் இப்பொழுது நான் சொன்ன கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே உடல்நிலைகளிலே சற்று ஏறக்குறைய சில சிக்கல் சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேர்களுக்கு தவிர்க்க இயலாத ஒன்று அதேபோல் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவு ஜூன் பதினாறிலிருந்து ஜூலை பதினாறு முடிகின்ற வரைக்கும் குறிப்பாக கெட்ட கிரகங்களின் ஆதிக்கம் சற்று குறைந்திருக்கின்ற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நினைத்தபடி காரியமாற்றி வெற்றிகரமாக வீரராக மற்றவர்கள் பார்வையிலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதற்கு சூரியனும் அதிகபட்ச உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறார் எனவே ஆணி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டே தவிர தோல்விகளில் கவலை கொள்ள தேவையில்லை நேயர்களை மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்